புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. குடல் இறக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நோயாக நாம் பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய பேர், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ஆரம்ப நிலையில் குடல் இறக்கம் ஏற்படும்போது மிகப்பெரிய அளவில் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. வலிகள் ஏற்படுகிறது, உட்கார முடியவில்லை, அல்லது கடுமையான வயிற்று வலியோடு அவதிப்படும்போது தான் குடல் இறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் அவர்கள் கவலைப்படுத்துவதாக இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் குடல் இறக்கம் ஏற்படும்போது கூட அறுவை சிகிச்சை ஒன்றுதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி போய் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதையும் பார்க்குறோம். குடல் இறக்கம்னா என்ன? நம்மளுடைய வயிறு நிறைய உறுதியான தசைகளால் இறுகி கட்டி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா குடல் நிறைய இருக்கு உள்ள, அந்த குடல் வெளிவராமல் இருப்பதற்கு தேவையான உறுதித்தன்மையை உடல் நமக்கு கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். ஆனால் சில நேரங்களில், உதாரணத்துக்கு ஒரு தும்மல் நோய் இருக்குது, ஒரு இருமல் நோய் இருக்கிறது, ஈரல் செயல் குறைபாடு ஏற்பட்டு வயிற்றில் தேவையற்று அதிக அழுத்தத்தோடு நீர் சேர்கின்ற நோய் இருக்கிறது, உடலில் வந்து நிறைய சிரமமான விஷயங்கள், உதாரணத்திற்கு குனிந்து நிமிர்ந்து வேலை செய்யக்கூடிய வேலை அதிகமாக செய்கிறோம், தைராய்டு நோய் ஏற்பட்டு உடல் எடை திடீரென்று அதிகமாகி விடுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், கடுமையான மலச்சிக்கலால் அவதிப்படுகிறோம், முக்கி முக்கி மோஷன் போகக்கூடிய ஒரு ஹேபிட் வச்சுருக்கோம், இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய அளவில் குடல் இறக்க நோயை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வயிறு பார்த்திங்கன்னா ஒரு காற்றடைத்த பலூன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு காற்றடைத்த பலூன் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பக்கத்தில் ஒரு அழுத்தத்தை உருவாக்குனீங்கன்னா என்ன ஆகும், அது இன்னொரு பக்கத்தில் லேசாக வீங்க ஆரம்பிக்குது இல்லையா. இதுதான் டிப்பிக்கலாக நமக்கு குடல் இறக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற வாய்வு, வயிற்றில் தேவையற்ற ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் போது நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நாம் பார்ப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா குடல் இறக்கம்தான். குடல் இறக்கத்தில் ஒரு 3-4 வகை குடல் இறக்கங்கள் இருக்கிறத பார்க்குறோம். முதல்ல தொடைப்பகுதியில் ஏற்படுகின்ற குடல் இறக்கம், இங்குவைனல் எர்னியான்னு சொல்லுவோம். இரண்டாவது தொப்புள் பகுதியில் ஏற்படுகின்ற குடல் இறக்கம், அம்பிளிக்கல் எர்னியான்னு சொல்லுவோம். மூன்றாவது அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் ஏற்படுகின்ற குடல் இறக்கம் சொல்கிறது இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். நான்காவது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற குடல் இறக்கம், ஜுவைனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த நான்கு வகை குடல் இறக்கங்கள் அதே மாதிரி நம்ம பார்க்குறது. இதில் வென்ட்ரல் எர்னியான்னு ஒன்று சொல்லுவோம், நேரடியாக இல்லைனா கூட மறைமுகமாக தசைகளில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு ஏற்படுகின்ற ஒரு குடல் இறக்கமாக நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த குடல் இறக்கங்கள் பொதுவாக இந்த இங்குவைனல் எர்னியா அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாக ஏற்படுறது. தொடைப்பகுதியில் ஏற்படுகின்ற குடல் இறங்கி தொடைப்பகுதியிலேருந்து விரை வரையிலும் அது உள்ளே இறங்கி தொங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது பொதுவாக மிக அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய குடல் இறக்கத்தில் ஒன்று. அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடியது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ஏற்படும். குறிப்பாக இந்த ஈரல் நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸ் ஏற்படும்போது இந்த ஒரு ஹெர்னியா அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பெண்கள் நம்ம பார்த்தோன்னா அவர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா பிரசவ காலத்தின் போது, பிரசவ காலத்திற்கு பிறகு உடலில் ஏற்படுகின்ற அதிகமான அழுத்தத்தின் போது, சில நேரங்களில் நம்ம பார்க்கும்போது அவங்க உடம்பில் நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக மெனோபாஸ் ஆன பிறகு தைராய்டு நோயினால் உடல் எடை மிக கடுமையாக மாறியிருக்கும் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் ஒன்றாக இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியாவை நம்ம பார்க்குறோம். இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் பெண்களுக்கு, அதே போல் ஆண்களுக்கு குடல் இறக்க ஏற்கனவே குடல் இறக்க அறுவை சிகிச்சை செய்யும் போது, குடல் வால் அறுவை சிகிச்சை செய்யும் போது, பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்யும் போது, அந்த மாதிரி நேரங்களில் கூட ஏற்படுகின்ற மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் தும்மல் நோய். தும்மல் அப்படிங்கிறத சாதாரணமான ஒரு விஷயமாக தானே நம்ம பார்க்குறோம். ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டு வரையிலும் 50-100 தும்மல் போடக்கூடிய ஆட்களை கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா குடல் இறக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வறட்டு இருமலால் அவதிப்படுபவர்கள் நிறைய பேருக்கு குடல் இறக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் போது ஒரு ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் நமக்கு தேவை. என்ன மருந்து சாப்பிட்டா குடல் இறக்கம் சரியாகுங்கிறது தவறான ஒரு கேள்வி. என்ன வகையான வாழ்வியல் முறை மாற்றங்களை நான் செய்தால் என்னுடைய குடல் இறக்கத்தை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தி கொள்ள முடியும்,
அல்லது ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது, மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 5 விஷயங்களில் கவனம் எடுக்கணும். முதலாவது, உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடியதில் ஒரு பெரிய கவனம். ஒரு 10 கொய்யா இலை, 10 மா இலை, 10 வேப்ப இலை ஒரு 500 மில்லி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைச்சி அதில் ஒரு 10 மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்து, ஏதாவது மாதத்தில் ஒரு நாள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. நல்லா வயிற்றில் இருக்க கழிவெல்லாம் வெளியில் போகும். அப்போ குடல் அழுத்தம் குறையும். அப்போ குடல் தேவையற்று குடல் இறக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது. 2, ஒரு வகையில் தைராய்டு நோயோ அல்லது வந்து சர்க்கரை நோயோ வேறு ஏதேனும் பாதிப்பு நோய் நமக்கு இருக்குன்னா அதற்கான முறையான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக உடல் எடையை கட்டுப்பாடில் வைத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். இதற்கான முயற்சியை செய்யணும். 3, உணவு முறை மாற்றங்கள். வாயு சம்பந்தப்பட்ட, எண்ணெய் சம்பந்தப்பட்ட, கொழுப்புகள் சம்பந்தப்பட்ட, எண்ணெயில் வறுத்து பொறித்தது சம்பந்தப்பட்ட இந்த உணவுகளை தவிர்ப்பதற்கு முறையாக என்ன செய்யணும், இதுவும் நாம் செய்ய வேண்டிய முறையான முயற்சி. இதை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். 4, ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அனைவருமே செய்யக்கூடிய ஒரு தவறு, உடற்பயிற்சியற்ற ஒரு தன்மையில் இருப்பது. உடற்பயிற்சியை அதிகப்படுத்தி வயிற்றில் இருக்கக்கூடிய தசைநார்களை பலப்படுத்தக்கூடிய முறையான வழிபாட்டுதல் கூட இருக்கக்கூடிய உடற்பயிற்சியை செய்யணும். நான் வந்து யூடியூப்பை பார்த்து எக்ஸசைஸ் பண்ணன்றது தப்பு. ஒரு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு யோகா ஆசிரியரை சந்தித்து நான் என்னுடைய உடல் வாதப்பித்தக்கபமாக எப்படி இருக்குன்னு புரிஞ்சு அதற்கான உடற்பயிற்சியை செய்யணும். 5, ஆயுர்வேத காயகல்ப சிகிச்சைகள், குறிப்பாக பஞ்சகர்ம சிகிச்சைகளை ஒரு மருத்துவ ஆலோசனையோடு நாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேகமாக குணமாகிறத பார்க்க முடியும். இந்த 5 விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட சிகிச்சையாக நாம் செய்ய முடியுமேயானால் குடல் இறக்கம் அப்படிங்கிறதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. குடல் இறக்கத்திற்கு அறுவை சிகிச்சையும் நமக்கு அவசியம் இல்லை. முயற்சி அப்படிங்கிறது ஒரு ஆயுர்வேத மருத்துவர் சித்த மருத்துவரை சந்தித்து முறையான முயற்சியாக எடுக்க முடியுமேயானால் நிச்சயமாக குடல் இறக்கத்தை நாம் குணப்படுத்தி விடலாம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.